Hi friends, welcome to tutorjoes.com. Now, PHP if conditions are used in the PHP. So, simple if first. Simple if is only one condition. Satisfy a set of statements execute. Illa na next skip. Now, I declare a variable. Variable or value assign. Panikre. Assign panikre, if use a condition. Kudutukre. A variable greater than or equal to 10 அப்படிங்கிறதுனா எனக்கு ஒரு set of statement இங்க execute ஆகணும். இங்க நான் அந்த statement க்கு echo கொடுத்துக்கிறேன். Echo யூஸ் பண்ணி நம்ம just ஒரு value print பண்ணிக்கலாம். இங்க நான் ஏதாவது ஒன்னு கொடுத்துக்கிறேன். The number is அப்படினு கொடுத்து concatenation யூஸ் பண்ணி அந்த variable just print பண்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இத நான் save பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு a value greater than or equal to 10 இருந்ததுனா இந்த particular portion உங்களுக்கு execute ஆகணும். இப்போ என்னோட browser என்னோட page நான் load பண்ண அப்படினா the number is 10 அப்படிங்கற value உங்களுக்கு just display ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம ஒரே ஒரு condition யூஸ் பண்ணிக்கலாம். If suppose இங்க நான் 5 அப்படினு கொடுக்கிறேன். 5 னு கொடுத்துட்டு இங்க ஒரு error message காக ஒரு echo நான் யூஸ் பண்ணிக்கிறேன். Just இங்க ஒரு statement கொடுக்கிறேன். Condition failed அப்படின ஒரு சும்மா ஒரு statement கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் இத சேவ் பண்ணிக்கிறேன். And நம்மளோட page-ல நம்ம refresh பண்ணிக்கலாம். Condition failed அப்படிங்கற மெசேஜ் இங்க நமக்கு ஷோ ஆயிருக்கு. என்னன்னா நம்ம a-ஓட value 5 அப்படி அசைன் பண்ணிருக்கோம். சோ இந்த condition உங்களுக்கு work ஆகல. சோ அதனால இது skip ஆயிட்டு next இருக்கிற எந்த statement இருந்தாலும் அதுதான் execute ஆகும். நம்ம echo கொடுத்துக்கிறதுனால அந்த value உங்களுக்கு print ஆயிருக்கு. இங்க நீங்க வேற ஏதாவது operation கொடுத்திருந்தீங்கன்னா அந்த operation உங்களுக்கு இங்க perform ஆகும். சோ simple if அப்படிங்கிறது இதுதான். இப்போ நம்ம if else யூஸ் பண்றது எப்படி அப்படினு பார்க்கலாம். சோ இப்போ இங்க நான் a-க்கு 18 அப்படினு ஒரு value assign பண்ணிக்கிறேன். Assign பண்ணிட்டு if conditionல if variable a greater than or equal to 18 அப்படினு இருந்ததுனா இங்க நான் ஒரு echo யூஸ் பண்ணி ஒரு statement print பண்ணிக்கிறேன். The person is eligible for vote அப்படினு நான் ஒரு statement இங்க நான் print பண்ணிக்கிறேன். The person is eligible for vote அப்படினு print பண்ணிக்கிறேன். இங்க நான் else யூஸ் பண்ணிக்கிறேன். Else அப்படி இல்ல அப்படினா அதுக்குள்ள same echo யூஸ் பண்ணி the person is not eligible for vote அப்படினு நாம இங்க ஒரு statement கொடுத்துக்கலாம். The person is not eligible for vote அப்படினு ஒரு statement கொடுத்துக்கலாம். இப்போ இத நான் save பண்ணிட்டு browser-ல refresh பண்றேன். The person is eligible for vote அப்படினு வந்திருக்கு. ஏனா நாம இங்க என்ன கொடுத்துறோம்? 18 அப்படிங்கற value இங்க நாம கொடுத்துறோம். If suppose நான் a அப்படிங்கற value-க்கு 10 அப்படினு கொடுத்தனா இப்போ நம்ம refresh பண்ணும்போது the person is not eligible for vote அப்படினு வரும். So if else யூஸ் பண்ணி நாம condition வந்து செக் பண்ணும்போது ஒரு set of statement உங்களுக்கு கரெக்ட்டா இருந்ததுனா work ஆகும். அப்படி இல்லனா இந்த set of statement உங்களுக்கு work ஆகணும் அப்படினா else part நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். So இதுதான் வந்து if and if else ஓட different. So இப்போ வந்து else if அப்படிங்கறது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படினு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு variable assign பண்ணிக்கிறேன். First day அப்படின ஒரு variable assign பண்ணி day அப்படிங்கற வேலுக்கு நான் 1 அப்படின ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ first if condition if conditionல day double equal to-ஓட மீனிங் என்னன்னா இந்த வேல்யூ day அப்படிங்கறதுல இருக்க வேல்யூவோ நம்ம ரைட் சைடு கொடுக்கிற வேல்யூ லெஃப்ட் சைடு இருக்கிற வேல்யூ சேமா இருக்கணும். 1 அப்படின இருந்ததுனா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மென்ட் இங்க வர்க் ஆகும். நான் echo யூஸ் பண்ணி monday அப்படினு கொடுத்துக்கிறேன். Else if நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Else if அப்படிங்கிறது more than one condition நம்ம இங்க யூஸ் பண்றதுக்காக இந்த else if யூஸ் பண்ணுவோம். இதுக்குள்ள நான் என்ன கொடுக்கறேன்னா same day அப்படிங்கற variable 2-ஆ இருந்தது அப்படினா எனக்கு ஒரு particular condition இங்க எனக்கு work ஆகணும். Echo யூஸ் பண்ணி tuesday அப்படி நான் கொடுத்துக்கறேன். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலனா எத்தனை else if வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். Same இத else if யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேனா one more condition இங்க கொடுத்துக்கிறேன். 3-ஆ இருந்ததுனா எனக்கு இங்க wednesday இங்க நம்ம என்ன வேணா ஆபரேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். just நான் print பண்ற ஆப்ஷன் மட்டும் இங்க கொடுத்துக்கிறேன். ஃபைனலா else நம்ம கொடுத்துக்கலாம். else கொடுத்து இப்போ else இதுல இருக்க எந்த வேல்யூமே மேட்ச் ஆகல அப்படினா நம்ம என்ன பண்ணலனா இங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கலாம்.
எக்கோல டே நாட் மேட்ச்ட். இப்போது இதை நம்ம கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டே அப்படிங்கிற வேரியபிளை 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு மண்டே அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிக்கிட்டு நம்மளோட ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ மண்டே அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. இஃப் சப்போஸ் நான் இந்த இடத்துல 3 அப்படின்னு கொடுத்தா 3 அப்படிங்கிற கண்டிஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும்போது அந்த வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ வெட்னஸ்டே. இஃப் சப்போஸ் நான் இந்த இடத்துல 6 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ நமக்கு இந்த கண்டிஷனில் இல்லாத ஒரு நம்பர். ஸோ நமக்கு என்ன ஆகும்னா இந்த எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். டே நாட் மேட்ச்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இஃப் எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணி நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகலைனா இந்த கண்டிஷன், அது இல்லைனா இது. ஸோ இந்த மாதிரி நம்ம பிஹெச்பிலையும் இந்த இஃப் எல்ஸ் இஃப் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இந்த இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் லைன்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது பிஹெச்பியில் எப்படி அப்படிங்கிறதுக்கான மெத்தட். ரிமைனிங் கான்செப்ட் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.